ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா கிட்ட வந்து சரி கோமாக பேசிட்டோம் மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின் சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை நானும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே வந்து அவங்கள சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே தான் வந்தேன் ரிங் போகுது ஆனால் அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு என்ன இருந்தாலும் நம்மளும் கிட்டே வந்து கோவமாக பேசியிருக்கக்கூடாது பண விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அவங்க யாருக்காக கேட்குறாங்க நம்ம தங்கச்சியோட லைஃபுக்காக தானே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ எந்த ஒரு சொந்தக்காரங்களும் சரி என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் சரி யாருமே வந்து எனக்குன்னு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து நான் வந்து அம்மா கிட்டே வந்து கொஞ்சம் இதாகவே பேசினேன் ஆனால் வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபேவராக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்கிறப்ப என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா பேசாமல் இருந்தோன்னே சரி ஊருக்கு கிளம்பி போவோம் நமக்குன்றது அம்மா மட்டும்தானே அப்பா வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இதாகிட்டாரு இறந்துட்டார் அப்படி இருக்கிறப்ப நம்மளை கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அவங்க தான் வளர்த்தாங்க நம்மளையும் தங்கச்சி அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஒரு பொண்ணோட லைஃபுக்காக வந்து சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து பணம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என் தங்கச்சி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நான் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு நான் வேலை இல்லாமல் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு யாருமே பண்ணலை அது எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபாங்கிறது எனக்கு அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு கிடையாது மாதிரி தான் இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலுமே நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்கு கவலையாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அதனால நான் வந்து என்னாச்சுன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அம்மாவை வந்து இது மாதிரி பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுனால சரி அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஊருக்கு கிளம்புனேன் கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மாவை கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்து சித்தி வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போனோன்னே தான் தெரிஞ்சிச்சு அம்மா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அதனால வந்து சித்தி தான் வந்து மயக்க போட்டு விழுந்ததுனால அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு சித்தி வீட்டில் தான் நாள் நல்லாவே இருக்காங்க அம்மாங்கிறது அங்கே போனால் இருந்துச்சு அப்புறம் சித்தி கூட பேசினாங்க ஏன்டா அம்மா வந்து இந்த ஒரு தடவை வந்து என்ன ஹெல்ப் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு எனக்கு சூழ்நிலாம் புரியுது ராஜே ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு கஷ்டப்படுது அதுக்கும் ரெண்டு பிள்ளைங்களா இருக்குது அவருக்கும் வந்து வேலை இல்லாமல் இப்போ வந்திருக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மளால் முடிஞ்சது ஏதோ பணம் கேட்குறாங்க உன்னால் முடிஞ்சது ரெண்டு லட்ச ரூபா என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா நச்சு கொடுக்கலாம்ல நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கு கொஞ்சம் தான் நானும் பேசின சுற்றி நான் இல்லைங்கல அப்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டேன் இங்கே வந்து வேலை தினப்போ அப்போ யாருமே எனக்குன்னு வந்து யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த கோவத்தில் தான் நான் அம்மாக்கிட்ட பேசினேன் அப்பா யாரை ஹெல்ப் பண்ண பொண்ணு ஹெல்ப் பண்ணாலா இல்லை பொண்ணு புருஷன் ஹெல்ப் பண்ணாலா அப்படி இப்படின்னு தான் நானும் பேசினேன் ஆனால் அம்மா கிட்ட வந்து அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கலி அப்படின்னோடனே சரி சரி அம்மா அம்மாக்கிட்ட மன்னிப்பு கிடை அது என்ன பண்ணுவோம் அது உங்களுக்காக தானே வந்து எல்லா கஷ்டத்தையுமே தாங்கிட்டு இத்தனை வருஷம் வந்து உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அது கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துச்சு எல்லாம் பண்ணிச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிச்சு இன்னைக்கு என்ன பண்றது பொண்ணோட வாழ்க்கைய வந்து நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவுமே விரும்புறதுன்னு அதனால அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குது வேற என்ன அப்படின்னோட சரி சரி பாத்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம பத்தி பேச வேணாம் நான் வந்து பணம் தரமா நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன்னா கொஞ்சம் கோபத்தில் தான் பேசிட்டேன் நான் இல்லைங்களை அது கொஞ்சம் மனசு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நான் யோசித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு மேலேயே நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு வாரத்தில் அதனால தான் உடனே வந்து நான் இப்போ உன்னை பார்க்க வரணுன்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சரி சரி அதுவும் உண்மைதான் எனக்கு வந்து நீ தான் இருக்கிற ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை இருந்தாலும் நம்மளும் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊரில் வீடு கட்டுறோம் அதுக்கு செலவாகுது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கோத்தில் பேசணுமா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னோட சரி சரிப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியுது என்ன பண்ணுறது நம்மளுக்கும் அவ்வளோ விட் வீட்டுக்கு வேறே யார் இருக்கா சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்படி இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம நல்லா தானே இருக்கிறோம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அங்கேருந்து சித்தி வீட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகணும் சித்தி வீட்டிலேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் சித்தி ஊர் இருந்துச்சு அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சப்போர்ட்டாக வந்து இது பண்ணாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் அம்மா வந்து அம்மாவுக்கும் நம்ம மெலே அக்கறைங்கிறது இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தங்கச்சிக்காக தான் வந்து நம்மளோடையும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு புரிஞ்சு அப்படின்ட்டு சொல்லலாம் சரி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இந்த மேரேஜை பற்றி வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ரூமில் தான் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நான் எதுவுமே சொல்லிக்காமல் வேலை தேடுறதுக்காக அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால நான் வந்து சரி அண்ணா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அவன் ரூமுக்கு போனதுனால அங்கே தான் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தேன் அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இது மாதிரி மனோஜுங்கிற ஒரு அண்ணா வந்து சொன்னார் இது மாதிரி வந்து வேறு வழியில்லப்பா அதை சொல்கிறதே தான் ஆகணும் உனக்கு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான் வந்து இப்போ சொல்லாமல் இருக்க முடியலைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபைவ் இயர்ஸாகவே இங்கே வந்து இதுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான் திடீர்னு அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் வந்து இந்த ஊர் தான் அந்த பொண்ணு பெங்களூர் தான் அவங்க வீட்டில் வந்து ஏதோ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவசரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணும் நான் தான் வந்து வீடு பார்த்து பக்கத்து ஏரியாவில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் எல்லாரும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க நீ இங்கே இரு நான் வந்து ஈவினிங் வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஃபைவ் ஓ கிளாக் தானே உங்கள் அண்ணன் வருவான் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் ஒன்றுமே வந்து அப்போதைக்கு சொல்ல முடியல என்னடா இது அப்பா அம்மா வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்குறத பற்றி நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாங்க அத்தை பொண்ணு அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரத்தில் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணன் வந்து இங்கே கல்யாணமே பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் அதை அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே இருந்தாலும் வந்து அவன் மேலேயும் இது அவன் வந்து ஒரு விரும்பின பொண்ணு அதை விடவும் முடியாது அஞ்சு வருஷமா லவ் பண்ணியிருக்காங்கிறப்போ அவங்க லவ்வங்கி நம்ம வந்து இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷன் மாதிரி நம்மளும் அதை நினச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா இருந்து யோசிக்கிறத விட நம்ம இப்போ உள்ள இதுக்கு நினைச்சு பார்த்தோன்னா நம்மளே இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து விட மாட்டோம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள உண்மையாக விரும்பி இருந்தாலும் அதே மாதிரி தான் அண்ணன் செஞ்சுருக்காதுனால அவங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம எதுவும் வந்து பேசுறதுக்கோ வேண்டான்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அவன் சம்பாதிக்கிறான் அந்த பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க அவங்க லைஃப் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க இருந்தாலும் வந்து அம்மா அப்பாவை எல்லாம் எப்படி தான் ஏற்றுக்க முடியுங்கிறதா அப்பா சும்மா சாதாரண வேலைக்கே வந்து ஒரு இது சொல்கிறதுக்கே என்ன பேச்சு பேசினார் இப்போ வந்து மேரேஜே பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் இவனை என்ன நினப்பாருங்கிறது எனக்கு கொஞ்சம் அது மனசுக்குள்ளே அந்த யோசனைகள் ஓட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி நான் லீவ் தான்ப்பா போட்டிருக்கேன் நான் தான் சமைக்கிறேன் ஊர்லேருந்து ஒய்ஃப் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கப்பா அதனால நான் தான் சமைப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத எல்லா ஃபேமிலிலேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது தான் நானே லவ் மேரேஜ் பண்ணேன் தான் உனக்கு தான் தெரியும் ஒருத்தர் அவங்க அண்ணனோட கிளாஸ்மேட் தான் இருந்தாலும் ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடியே நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் லவ் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயர் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே என்னை ஏற்றுக்காமல் தான் இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லேயும் சரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்ப நல்லாதான் வந்து இந்த வீடு வாங்கிட்டு நாங்களே வந்து ரெண்டுக்கு வந்து வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கோம் அந்த என் ஒய்ஃபும் வேலை பாக்குறாங்க இப்போ வந்து குழந்தை பிறந்ததுனால இப்போ ஒரு நேரம் வேலைக்கு போகாம இருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தான் அதனால் உன் அண்ணனை வந்து நீ இதை வந்து தவறாக நினைக்கக்கூடாது அவனோட இந்த கல்யாணத்தை நீ அக்செப்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீ ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறத என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அவன் ரொம்ப நல்லவன் ஒரு ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன்தான் எந்த ஒரு இதுவுமே வந்து அவனுக்காக செலவு பண்ணிக்க மாட்டான் ரொம்ப வந்து நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அவன் காலேஜ் படித்ததுலேருந்தே என்னோடய ஃப்ரெண்டாக இருந்ததுலேருந்தே எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லைண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன அப்போதுனால் அப்பா அம்மா தான் நினச்சிதான் கொஞ்சம் கவலையாக இருக்குங்க அப்பா வந்து அவங்களோட அக்கா ப பொண்ணுக்கு தான் வந்து அத்தை பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அண்ணனை அவங்க இதில் வந்து இப்போ பேசிட்டு நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து வெளியிலேருந்து கேட்டுகிட்டு இருந்தப்போ பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஏரில் எப்படியாச்சும் முடிச்சிடணும் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து இங்கே ஏதோ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியில் தான் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னோன்னே அதெல்லாம் தான்ப்பா அவங்க பே பேசுகிறாங்க தான் நான் இல்லைங்கல இருந்தாலும் இவனோட இருக்குல்ல அஞ்சு வருஷமாக அவனும் வந்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை வந்து விடவும் முடியாது இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து அந்த பொண்ணும் அவனும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து த்ரீ மந்த்லேருந்தே லவ் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து வேண்டான்னு எப்படி அந்த பொண்ணை வந்து அவன் சொல்ல முடியும் அதனால் நீ கொஞ்சம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னோட ஏன்னா கேட்குறீங்க நானே வீட்டில் எங்கள் அப்பா பேசுகிறா அப்படின்னு தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி ரேசியும் கொடுத்து வைப்போம் ஏதாச்சும் ஜாப் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வேலையை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத பையன் ஆஃபீஸ்லேயே கூட ஃப்ரெஷர்ஸ்லாம் போய் எடுக்கிறாங்க என்ன ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேல்ரி இருக்கும் நீ கூட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டா கூட இங்கே பக்கத்தில்லாம் பேச்சுலர் ரெண்டு மூணு பேர் ரூமில் தங்கியிருக்காங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட தங்கிட்டு நீ கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டு மற்றது கேண்டீனில் கூட சாப்பிட்டு ஓட்டிக்கலாம் அப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வெயிட்னா சேலரி நானும் அப்படி தானப்பா நானும் பதினஞ்சாயிரம் தான் வந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூபா வாங்குறேன் அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்புறம் போக போக நான் ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு நீங்கள் சொன்னது ஹெல்ப்பாக இருக்கு நான் இன்டர்வியூ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா நான் கண்டிப்பாக போயிட்டு அட்டன் பண்ணுறேன் செலக்ட் ஆணுச்சுன்னு நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே இங்கேயே தங்கிட்டு வேலையை பார்த்துக்குறேன் அண்ணனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சேல்ரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் சரி சரி பார்த்துக்கலாம் வேலையை பற்றி இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் உனக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ணன் பிரச்சனை எப்படி